நார்மல் ஸ்பீடில் போகிற டைமை விட இப்போ இருக்கிற ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணனா நமக்கு 30 மினிட்ஸ் குறையுது. அப்போ 30 மினிட்ஸ் இதுதான் இந்த கண்டிஷன். அப்போ 90/x - 90/x+15 ஈக்குவல் டு 30 - 30/60 ஏன்னா 60 1 hour 30 மினிட்ஸ். அப்போ கட் பண்ணிங்கன்னா 1/2 hour 1/2. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் ஏன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ 90x+15 - 90x பை வந்து இதுக்கு இது ரெண்டும் அப்படியே x(x+15)/1/2. அப்போ இதை நம்ம இங்கே கொண்டு போய்க்கலாம். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த 90x இதை வந்து உள்ள மல்டிபிள் 90x + 1350 - 90x. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கட் ஆயிரும். இங்கே இருக்கிறது இங்கே போயிடும். இங்கே போகும்போது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கட் ஆன பிறகு என்ன கிடைக்கும்னா இந்த பக்கம் இது இங்கே போகும்போது இது இங்கே போகும்போது x+15 × x/2 அப்படி கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும் நம்ம எழுதிக்கலாம் x(x+15)/2 = 1350. இப்போ வந்து இந்த 2 இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா 2700 இதை உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் x²+15x = 2700. இதை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த உள்ள கொண்டு வந்தோம் கொண்டு வந்தால் -2700 கிடைக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் அதாவது x²+60x - 45x - 2700. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்தோம்னா x(x+60) - 45 - 45 × x+60. அப்போ x+60 x - x - 40 இதுதான் ஃபேக்டரைஸ் வேல்யூ. இப்போ இதில் எடுத்தோம்னா x = -60 கிடைக்கும். அப்போ இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அப்போ இங்கே எடுத்தோம்னா x = 45. அப்போ இப்போ கரண்ட்டில் பஸ்ஸோட ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுதான் அதுக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.